ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தேவதை சமையல். இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பீச்சோட நேம் என்னென்னா அல் மம்சார் பீச். போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். துபாயில் பார்த்தீங்கன்னா நிறையா பீச்சஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அல் மம்சார் பீச். இப்போது நாம் போகலாம். போயிட்டு ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம பீச் வந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பரான குட்டி குட்டி பூவுன்னு. உங்களுக்கு எவ்வளோ பச்சை பசேல்னு ஒரு சூப்பர் வியூ அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ரோடும் அது பக்கத்திலே ஒரு சிமெண்ட் கலரில் ஒரு ரோடு போயிட்டு போகுது பாருங்கள். இந்த ரெட் கலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களுக்கு, இந்த சிமெண்ட் வந்து சைக்கிளிங் போகிறவங்களுக்கு. இந்த ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து இந்த பீச்சில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ரூல்ஸ் போர்டு. எவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்றத பாருங்கள். இங்கே அமைதியான ஒரு பிளேஸ். இங்கே குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
ஃபேமிலிஸ் பேச்சுலர்ஸ் எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தண்ணியில் விளையாடுறதுக்கு குளிக்கிறதுக்கு அலோடு. அந்த சைடு பெரிய பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள். அந்த சைடு வந்து சார்ஜா. இப்போ நாம் இங்கே இருக்கிறது துபாய். இந்த மண்ணில் நடக்கணுன்ற அவசியமே இல்லை. அங்கே ஒரு ரோடு மாதிரி தெரியுது பாருங்கள், ஒரு நேராக அந்த ரெண்டு பேர் நடந்து வராங்க பாருங்கள் நேராக, அது வந்து ஒரு ரோடு. அந்த ரோட்லேருந்து இங்கே இங்கே வர்றதுக்கு கனெக்ட் பண்ணி ரோட் மாதிரி போட்டிருக்காங்க. அந் மண்ணில் நடக்காமல் அதிலே நடந்து போகலாம் வரலாம். இவ்வளோதான் அலை. தண்ணியெலாம் நல்லா க்ளீனாக இருக்கும். இங்கே வரவங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பெட்ஷீட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வந்து விரித்து உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க. அமைதியான ஒரு பிளேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை இருந்தது. சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் எதாவது சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணோம். ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சின்ன சின்னது ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஐஸ்கிரீம் வந்துருச்சு. வந்தோடனே எங்கள் பாப்பாவுக்கு அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் தண்ணியில் விளாண்டுட்டு தண்ணீர் விளாண்டனால பசி வந்திருந்தது. சரி கொஞ்சம் சாப்பிட்டு மறுபடியும் விளாட்லாம் அப்படின்னு பிளான். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. ஆனால் 7 மணி மாதிரி தெரியல, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ லைட் போட்டாங்க. சரி ஓகே இந்த லைட்டிங்கோட ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு வியூவாக இருக்குன்னு. நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க. டைம் போகிறதே தெரியாது. இங்கே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் தண்ணியில். இந்த கீழே தண்ணி அப்படியே மேலே லைட்டிங்கோட வியூ பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. செம ஃபீல் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு அந்த ஒரு நிம்மதி வந்து இங்கே கிடைக்குது அப்படின்னா எல்லோரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இங்கே குளிச்சுட்டு தண்ணி இந்த தண்ணியில் விளாண்டு குளித்து எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு தண்ணியில் குளிக்கணும்னு நினச்சாலும்
இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு எல்லாமே இங்கே தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இந்த பீச்சும் ஒன்று. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசில் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தோணுச்சு. அதெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணோம், நல்ல ஒரு ஃபீல் கிடச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை எங்கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் மைதேவதை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, அதே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி, அதில் ஆல்இன் காமிக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thanks for watching.